நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒரு நேயருடைய ஒரு வித்தியாசமான கமெண்ட் வந்து என்னுடைய கவனத்தை கவர்ந்தது. கரெக்ட். ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுத்து ஜாதக விளக்கங்களை எங்களுக்கு சொல்லுங்களேன், அது கொஞ்சம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நிறைய ஜாதகங்கள் ப்ரொஃபஷனலாக பார்க்குறேன் இல்லையா, அப்போ அதில் வந்த ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஜாதகத்தில் ஏன் அந்த பலன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜோதிட ரீதியாக விளக்கும் போது உங்களுக்கு மனதில் இன்னும் பதியும். சில அந்த இடத்துல வர்ற இதில் வந்து சில விதிகளை சொல்லுவேன், ஏன் இப்படி இவருக்கு நடந்தது அப்படிங்கிற சில அமைப்புகளை சொல்லுவேன் அப்படிங்கிற போது உதாரண ஜாதகங்களை நிச்சயமாக விளக்கலாம். அப்போ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 50 வயது வரை திருமணம் ஆகாத ஒரு இரண்டு ஒரு ஆண் ஒரு பெண் ஜாதகங்களை விளக்கிறதுக்கு இருக்கிறேன். இன்னொன்று, இதெல்லாம் வந்து இதான ஜாதகங்கள் தான், உண்மையான ஜாதகங்கள் தான், உதாரண ஜாதகங்கள்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்த்தவர்கள். அவர்களுடைய பெயர் விவரங்களை நான் சொல்லப்போவது இல்லை, அவர்கள் யார் என்பதையும் நம்ம சொல்ல போகிறதில்லை. அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த இதற்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து இது வந்து ஒன்றும் தவறாகவும் ஒன்று இருக்காது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ள போகின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து 50 வயது வரை திருமணம் ஆகலை, என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த நாள் வரை அவர்களுக்கு திருமணம் ஆகலை. இதிலே இன்னொன்று ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லப்போனால், தாம்பத்திய சுகம் என்பது என்னவென்று அறியாதவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சுருக்கமாக முடித்து விடலாம். அப்போ இது போன்ற நிலைமைக்கு கிரகங்கள், அப்போ அந்த 7ஆம் பாவகம் தொடர்புடையதாகிறது. 7ஆம் பாவகம் 2, 7 இந்த பாவகங்கள் திருமணம் குடும்பத்தை குறிக்கின்றன. 7, 3, 12 இந்த 3 பாவகங்கள் ஒருவர் தாம்பத்திய சுகம் அனுபவிப்பதை குறிக்கிறது. அப்போ அந்த 2, 7, 3, 12 பாவகங்கள் எப்போது பலவீனமாகிறதோ அப்போது அவருக்கு திருமணம் ஆகிறது. இது மேலோட்டமான ஒரு விதி, இதுதான் முக்கியமான விதி. எல்லோரும் அறியாத ஒரு இன்னொரு மிக முக்கியமான மூல நூல்களில் கூட சொல்லப்படாத அல்லது நம்மளே தெரிந்துக்கணும்னு சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, என்னன்னு தெரியுமா? திருமணம் ஆகாதவர்களுக்கு 5ஆம் பாவகம் கண்டிப்பாக பலவீனமாக இருக்கும். ஏன்னா திருமணம் ஆகிறது புத்திர பாக்கியத்திற்காக. ஒரு மனிதன் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது, திருமண பந்தத்தில் இணைகிறது குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான். அப்போ எவர் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் இல்லையோ, குழந்தை அமைப்புகள் புத்திர அமைப்புகள் இல்லையோ, அவருக்கு திருமணம் ஆகாது அப்படிங்கிறது தான் விதி. அதே நேரத்தில் ஒரு வேறு விதமான தொடர்புகளால் குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் நேரடியாக நான் கூப்பிட முடியாது. அப்போ அப்பாவாக அம்மாவாக இருக்கலாம், ஆனால் அவர்களை அந்த குழந்தைகள் அப்பா அம்மானு கூப்பிட முடியாத ஒரு நிலைமை இருக்கும். எப்படி பார்த்தாலும் 50 வயது கடந்து ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அவருக்கு வந்து புத்திர தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்திரத்தை கொடுக்கக்கூடிய காரகனாகிய குருவும் அந்த பாவக நாதனும் அந்த 5ஆம் ஸ்தானாதிபதியும் 5ஆம் பாவகமும் வலுவிழந்திருக்கும். ஆக சுருக்கமாக சொல்லப்போனால், எவர் ஒருவருக்கு 2, 7, 5 இந்த பாவகங்கள் முழுமையாக வலுவிழந்திருக்கிறதோ அவருக்கு திருமணம் ஆகாது, அவருக்கு குழந்தை பிறந்திருக்காது. இரண்டாவது, உண்மையிலேயே திருமணம் ஆகலைன்னா கூட தாம்பத்திய சுகம் அனுபவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு சில நிலைகளில் நான் வந்து ஒரு 50 வயது கடந்தவரை கேட்டே இருக்கிறேன், உங்களுக்கு பெண் என்றால் என்னன்னே தெரியாதுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். மிக வசதியான ஒரு மாதிரியெல்லாம் அழுவாங்க, ஐயோ வாய்ப்பே இல்லைங்க, இது வரைக்கும் அந்த பெண் சுகம் என்னால் எப்படி இருக்குன்னே தெரியாது, என்னால் ஒரு பெண்ணை முழுமையாக நான் பார்த்ததே கிடையாது, அதற்கான வாய்ப்புகளே எனக்கு கிடைக்கல, எனக்கு வசதி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. சிறு வயதில் அந்த பயம் இந்த பயம், சிறு வயதில் நண்பர்கள் கூப்பிடும் போதே அப்படி பயம் இப்படி பயம். ஆனால் இன்னி வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவள், அவளை அவர்கிட்ட எப்படி நெருங்கி பழகணும் அப்படின்லாம் இன்னும் தெரியாது. ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்தாலே கைகாலெலாம் ஆடி போயிடும் எனக்கு அப்படின்னு சொன்னால் கல்யாணம் ஆகாதவங்களாம் இருக்கிறாங்க, உண்மை அதுதான். அப்போ என்ன, இப்போ இதற்குள் நீங்கள் யூகித்திருப்பீர்கள், என்னுடைய மாணவர்கள் இதற்குள் நீங்கள் யூகித்திருப்பீர்கள், ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் என்பதை அறிய கிடைக்காத அறிய தராத ஒரு கிரக நிலையும், பெண் பக்கத்திலே வந்தால் கைகால் நடுங்குகின்ற நிலைமைக்கும் காரணமான கிரகம் எது? சுக்கிரன். சுக்கிரன் எப்போது தன்னுடைய, அதுதான் நான் சில நிலையில் சுக்கிரன் குரு நேருக்கு நேரம் இருக்கும்போது புத்திரபாக்கியம் தாம்பத்திய சுகத்தை இருவருமே ஒருவருக்கொருவர் தடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்.
அப்ப அந்த அமைப்புல வந்து சுக்கிரன் எவருக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் எப்போது ஒருவருக்கு வலுவிழக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அந்த அமைப்புல வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு திருமணம் ஆகாமல் அந்த தாம்பத்திய சுக அமைப்புல இதாகாம விஷயங்கள் இருக்கின்றன. இப்போது திரையில ஒருவருடைய ஜாதகம் இப்ப பாருங்க, எனக்கு பக்கத்துல ஒரு ஜாதகம் போட்டிருக்கோம். அந்த ஜாதகர் ஆண் ஜாதகர், இவர் இவர் ஆண். இவர் வந்து 12/8/1969 இரவு 10:18 தஞ்சாவூர்ல பிறந்திருக்கிறார். 12/8/1969 இரவு 10:18 தஞ்சாவூர்ல பிறந்திருக்கிறார். 10:18 இவருக்கு இதுவரைக்கும், அதாவது இவர் என்னிடம் பார்க்க வந்தது 2019 அப்ப 50 இவருக்கு வந்து திருமணம் இல்லை. எப்ப பார்க்க வந்திருக்கிறாருன்னா 30/9/2019 பார்க்க வந்திருக்கிறார். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2019 என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார். இவருக்கு அன்றைய தேதி வரைக்கும் 50 அவருக்கு திருமணம் ஆகவில்லை. அப்ப அந்த 50 வரைக்கும் திருமணம் ஆகாத நிலைமைக்கு உதாரணமாக இந்த ஆணுடைய ஜாதகத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்நேரம் உங்களுக்கு கட்டங்கள் வந்திருக்கும், பார்த்துக்கோங்க. இவருக்கு மேஷ லக்னம், மேஷ லக்னம். லக்னத்தில் நீச்ச சனி, 3 சுக்கிரன், 4 சூரியன் புதன், சூரியன் சந்திரன், அதாவது அமாவாசை நிலைமை. 4 வந்து சூரியன் சந்திரன், 5 புதன் கேது, 6 குரு, 8 செவ்வாய், 11 ராகு. இதுதான் இவருடைய கிரக நிலைமை. இப்ப இந்த கிரக நிலைமையை பார்த்தீங்கனாலே தெளிவாக இப்போது நான் சொல்றது என்னன்னா, இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது உங்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த நேர் கேட்டிருந்த உதாரண ஜாதக விளக்கம் வந்து உண்மையிலேயே நல்லதாக தான் இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் உள்ள சில விஷயங்களை, நுணுக்கங்களை ஒருவருக்கு எப்படி ஏன் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு நான் விளக்கும்போது அதுலேயே வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் சீக்கிரம் திருமணம் ஆகும், ஒன்றுக்கு மேற்பட்ட 2 திருமணங்கள் ஒருவருக்கு எப்படி நடப்பது, எப்படி கிடைக்கும், புத்திரபாக்கிய விஷயங்கள் எப்படி, எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் இதாக உதாரணமாக புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த அமைப்பில் பாருங்க, சுக்கிரன் தான் வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். திருமணமானால் கிடைப்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, நீடித்த தாம்பத்திய சுகம், தினசரி தாம்பத்திய சுகம், இவற்றை கிடைக்க இவை கிடைக்கக்கூடிய அமைப்புல சுக்கிரன் தருவார்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப சுக்கிரன் வலுவிழந்தால் ஒருவருக்கு தாம்பத்திய சுக அமைப்பு கிடைக்காது. இங்கே இந்த ஜாதகத்துல பாருங்க, சுக்கிரன் வலுவிழந்திருக்கிறாரான்னு பாருங்க. என்ன 3 திரையில் இப்போது உங்களுக்கு தெரிகின்ற ஜாதகத்துல பாருங்களேன், மேஷ லக்னம், 3 இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 3 இடம் சுக்கிரனுக்கு 100% மறைவு ஸ்தானம்னு சொல்லியிருக்கிறேன். 6/12 மறையாத சுக்கிரன் 3/8 100% மறைவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அப்ப 3 இடத்தில் இந்த சுக்கிரன் முழுக்க மறைகிறார். சுக்கிரன் 3 மறைந்த நிலையில் அவரை நீச்ச சனி, பாபத்துவமான சனி, அதாவது எவ்வித சுப தொடர்புகளும் கிடைக்காத நீச்ச சனி தன்னுடைய 3 பார்வையாலும், அதே போன்ற பாபத்துவ செவ்வாய் தன்னுடைய அதிக பாபத்துவமான 8 பார்வையாலும் பார்த்து முழுக்க வலுவிழக்க வைக்கிறார்கள். அப்ப தாம்பத்திய சுகத்தை, காமத்தை தரக்கூடிய ஒரு பெண்ணை தரக்கூடிய, ஒரு பெண் சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இங்கே 3 மறைந்து செவ்வாய் சனி 2 கிரகங்களின் கொடூர தாக்குதல்களில் இருக்கிறார். அதாவது சும்மாவே வந்து அடிச்சா, ஒரு அடியே அடிச்சாலே செத்து போற ஒரு மனுஷனை 2 பைல்வான்கள் சேர்ந்து போட்டுக்கொண்டு அடித்துக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு நிலைமை. சுக்கிரன் கெட்டிருக்கிறார் பாருங்க, சுக்கிரன் முழுக்க கெட்டிருக்கிறார். அம்சத்தில் அவர் உச்சமாக இருக்கிறார், அது வேற. அம்சத்தில் அவர் உச்சமாக இருந்தாலும் இங்கே ராசியில், அடிக்கடி நான் சொல்லுவேன், ராசி கட்டத்தில் உள்ள நிலைமைகளையும் பார்த்துவிட்டு அம்சத்தில் அவர் எவ்வாறு இருக்கிறார், எதற்காக இருக்கிறார், அதை வச்சு பார்த்து தான் பலன் வரும். இங்கே அம்சத்தில் உச்சமாக இருப்பது போன்ற ஒரு தோரணை இருந்தாலும் ராசி கட்டத்தில் நீச்ச சனியின் பார்வை, 8 செவ்வாயின் 8 பார்வை சுக்கிரனை வந்து முழுக்க முழுக்க மறைவிடம் முழுக்க முழுக்க வலுவிழக்க செய்துவிட்டது. அப்ப இந்த அமைப்புல தாம்பத்திய சுகம் என்பதை, பெண் என்பதை என்னவென்பதை அறிய முடியாத ஒரு நிலைமையில அவர் இருக்கிறார். இதுதான் வந்து ஒரு மிக மிக முக்கியமான திருமணம் ஆகாததற்கான ஒரு மூல விதி. அதே போல 5 இடம் அடுத்து பார்க்க போனா, 5 இடம்
இப்ப இன்னொன்று சொல்லிடுவேன், லக்னாதிபதி வலுவிழந்தால் அவர் வாழ்க்கையில் எதற்காக பிறக்கிறார், எதற்காக பிறந்தார் அப்படிங்கிறத நடக்காது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மனிதன், ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தது சந்ததி விருத்திக்காக, புள்ள பெற்றுக்கிறதுக்காகத்தான், குழந்தை பாக்கியத்திற்காகத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கிறார்கள். அவர்கள் இருவரும் வாழ்க்கையில் இணைகிறார்கள். உலக இயக்கமே அந்த வம்ச விருத்தியில தான் இருக்கு, சந்ததி விருத்தியில தான் உலக இயக்கமே இருக்கிறது. ஆகவே மனிதன், ஒரு மனிதன் சாப்பிட பிறக்கிறானோ, பணக்காரனாக பிறக்கிறானோ, ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போறானோ, வெறும் சாதாரண டாடா இண்டிகா கார்ல போறானோ, இல்ல 1 லட்ச ரூபா கார்ல போறானோ, எதற்காக பிறந்தாலும் அந்த மனிதனுடைய பிறந்த நோக்கம் வம்ச விருத்தி என்பது அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கான முழுமை, ஒரு மனிதன் பிறந்த நோக்கம் நிறைவேறக்கூடாதுன்னா லக்னாதிபதி கெட்டு போயிருக்கணும். லக்னம் சுபத்துவமாக இருக்கக்கூடாது, ராசி சுபத்துவமாக இருக்கக்கூடாது. அந்த அமைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 8 மறைகிறார். 8 மறைந்து லக்னாதிபதிக்கு சுப தொடர்புகளே இல்லை. லக்னத்தில் பாவகிரகம், நீச்ச பாவகிரகம் லக்னத்தில் இருக்கிறது. ராசி இருளடைந்து போய்விட்டது. அமாவாசை அமைப்பில் ராசி இருளடைந்து இருக்கிறது. அமாவாசையை நோக்கி சந்திரன், மிக மிக பூரண அமாவாசையை நோக்கி சந்திரன் நெருங்கி கொண்டு இருக்கிறார். நான் சொல்கிற இந்த உதாரண ஜாதக விளக்கத்தை சுபத்துவ பாவத்துவ அமைப்பாக சொல்லுவேன். அப்போ சில நேரங்களில் வாழ இயலாத ஜாதகம், வாழ தகுதியற்ற ஜாதகம், வாழவே முடியாத ஜாதகம் அப்படின்லாம் சொல்லுவேன். அந்த அமைப்புகளுக்கு இப்போ தெரியல தெரிகிற ஜாதகங்களை, அதாவது மனிதர் வேறு வகையில் நன்றாகவே இருப்பார், ஆனால் அவர் பிறந்ததன் நோக்கம் நிறைவேறாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகத்தை எடுத்து காட்டுறேன். அதனால் இந்த திரையில் தெரிகிற ஜாதகத்தை என்னுடைய விளக்கத்தோடு பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள். லக்னாதிபதி 8 மறைந்திருக்கிறார். லக்னத்தில் எந்த விதமான சுப அமைப்புகளும் இல்லாமல் லக்னம் பாவத்துவம் அடைந்திருக்கிறது. லக்னத்தை வந்து நீச்ச சனி அமர்ந்திருக்கிறார் லக்னத்தில். இரண்டாவதாக லக்னாதிபதி 8 மறைந்த நிலையில் லக்னம் ராசி, ராசியும் இருளடைந்து போய்விட்டது. அதாவது ராசி எங்கே ஆட்சியாக இருப்பதைப் போல தோன்றினாலும் அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற, இன்னும் சில மணி நேரங்களில் பூரண அமாவாசையாக போகின்ற சந்திரன் அங்கே ஒளியற்ற தன்மையில் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். ஆக லக்னம், லக்னநாதன், ராசி மூன்றும் வலுவிழந்து விட்டது. அப்போ அது மாதிரி மூன்றும் வலுவிழந்தாலே அந்த நபர் வாழ்க்கையின் மிக முக்கிய விஷயங்களை இழந்திருப்பார். மிக முக்கிய விஷயங்களை அவர் அடைந்திருக்க முடியாது. சரி, அடுத்து என்ன சொன்னேன், புத்திர தோஷம்னு சொன்னேன். திருமணமானால் என்ன கிடைக்கும், 5ஆம் அதிபதி அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறதற்கு அவசியம் இல்லாமல் இங்கே என்ன நடக்குது, 5ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள். 5ஆம் பாவகம் ராகு கேதுக்களால் பாவத்துவம் எனும் இருள் அடைந்திருக்கிறது. இதுவரைக்கும் கிரகத்துடைய பாவத்துவத்தை பார்த்தோம், இப்போது ஸ்தானத்தினுடைய பாவகத்தை பார்க்கிறோம். 5ஆம் பாவகம் ராகு கேதுக்களால் இருளடைந்திருக்கின்ற நிலைமையில் மேஷ லக்னத்திற்கு ஆகாத கிரகம், ஒரு இதில் கூட 12 லக்னங்களுக்கு ஆகாத தசைன்னு சொல்லுவேன். அந்த ஆகாத தசை என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, மேஷ லக்னத்திற்கு புதன் தசை, புதன் புக்தி வரக்கூடாதுன்னு. உங்களுடைய மேஷலக்னம், உங்களிலேயே மேஷலக்னக்காரர்கள் இருப்பீர்கள். நீங்கள் அதிகம் டிஸ்டர்ப்டு, அதிகம் தொந்தரவுகளை அனுபவித்த நேரங்களை பார்த்தீர்களே ஆனால், கடன் நோய் எதிரி இது போன்ற விஷயங்களை எப்போது அடைந்தீர்கள் அப்படிங்கிறத எண்ணி பார்த்தீர்களே ஆனால், அது வந்து உங்களுடைய மேஷலக்னக்காரர்களாகிய உங்களுடைய புதன் புக்தி புதன் தசையாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் புதன் என்பவர் அதிகமான கெடுபலன்களை தரக்கூடிய முதன்மை கிரகம் மேஷத்திற்கு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ மேஷ லக்னத்திற்கு புதன் கிரகம் அதிகமான கெடுதல்களை தரக்கூடிய கிரகம். அந்த கிரகம் 5ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறது, புத்திர தோஷத்தை கொடுக்கிறது. அதாவது 5ஆம் வீட்டில் ராகு கேதுக்கள் அமர்ந்து அந்த பாவகம் ஒளியிழந்த நிலையில் 5ஆம் பாவகத்தில் 6ஆம் அதிபதி போய் உட்கார்ந்திருக்கிறார். சரி, இந்த நிலைமையில் இந்த 5ஆம் பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு 12 மறைந்து இருள் சந்திரனுடன் இணைந்திருக்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? பாவகம் காரகம், இதை சொல்லுவேன், புத்திர தோஷம் புத்திர விஷயம், பாவகம் காரகம். அப்போ அந்த பாவகம் காரகம் கெட்டால் நிச்சயமாக அந்த பாவகம் உங்களுக்கு வேலை செய்யாது, அந்த பாவகம் தருகின்ற விஷயத்தை உங்களுக்கு தராது. உதாரணமாக 6ஆம் பாவகம் இதே நிலையில் இருந்து கெட்டாலும் 6ஆம் பாவகத்தின் கடன் நோய் எதிரி இருக்காது. அப்போ எந்த பாவகம், லக்ன பாவகம் கெட்டால் உங்களுடைய மனம் சரியில்லை, உடல் சரியில்லை, அந்தஸ்து கௌரவம் எதுவும் இல்லை, நீங்களே ஒரு மனுஷனே இல்லை, அப்படி தான் போயிடணும். அப்போ இங்கே 5ஆம் பாவகம் ஒரு உதாரண, ஒரு திருமணமாகாத ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கும், 5ஆம் பாவகம் கெட்டிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த சொன்னதற்கு உதாரணமாக இந்த ஜாதகத்தை கொடுக்குறேன். 5ஆம் பாவகத்தில் இந்த ஜாதக அமைப்பின்படி
ஐந்தாம் பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைகிறார். பாவத் பாவக விதியின்படி ஒரு ஒரு கிரகம் அந்த வீட்டிற்கு ஆறெட்டு பன்னெண்டில் மறைஞ்சா அந்த பாவக பலனை முழுமையாக தராது அல்லது செய்யாது. அந்த ஐந்தாம் பாவகாதிபதி இருள் நிறைந்த அமாவாசை சந்திரனுடன் இணைந்திருக்கிறார். ஐந்தாம் பாவகத்தில் இன்னும் வேறு இருள் கிரகங்களான ராகு கேதுக்கள் இருக்க இந்த லக்னத்தின் கொடும் பாவரான ஆறாம் பாவகாதிபதி புதன் அங்கே இருக்கிறார். ஆக சுத்தமா இது வந்துருச்சு. சரி, இப்ப இந்த ஆதிபத்தியம் கெட்டு போச்சு. காரகம், காரகர் யார்? குரு. அப்ப அந்த காரகர் என்ன பண்றார் பாருங்க, குருவும் ஆறில் மறைந்திருக்கிறார். ஆதிபத்தியம் வலுவிழந்த நிலையில் காரகனாகிய குருவும் ஆறாம் பாவகத்தில் மறைஞ்சு அவரும் கெட்டு போயிட்டார். சுக்கிரன் மூன்றில் மறைவு, குரு ஆறில் மறைவு. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன், எந்த ஒரு ஜாதகத்திலும் குருவும் சுக்கிரனும் பாவர்களாகவே இருந்தால் கூட கெட்டு போகக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் முதன்மை ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் பல 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 பலன்னு இருக்கணும். ஒளி கிரகங்களால் ஒளியால் பிறந்த நமக்கு முதன்மை, அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில் அமர்ந்து லக்ன கேந்திரங்களில் இருந்தால் அது முதல் தர ஜாதகம். அப்போ அந்தால் வந்து எதையாவது ஒன்று சாதிக்கிறதுக்கு பிறந்தவன், ஏதோ ஒன்று, ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறதுக்கோ, ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கோ, ஒரு மேனேஜராக இருக்கிறது, எம்டியாக இருக்கிறதுக்கோ, அல்லது ஒரு பாரத பிரதமராக இருக்கிறதுக்கு, ஏதோ ஒன்று. அவன் வந்து ஒரு 10 பேருக்கு தலைவன், அல்லது 100 பேருக்கு தலைவன், 1000 பேருக்கு தலைவன். எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில் அமர்ந்து அவைகள் லக்ன கேந்திரங்களாக இருந்தால் அது முதல் தர யோக ஜாதகம். இரண்டாவதாக அந்த சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்க வேண்டும். அப்போ இந்த அமைப்புக்கு அதுக்கு அதற்கடுத்து என்ன சொல்லுவேன்னா, எந்த நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் கிடக்கூடாது. அதனை அடுத்து செகண்டரி, செகண்டரி அமைப்பு, தாய்மை, தாய் கிரகங்கள், ஒளி கிரகங்கள், அம்மா அப்பாவாகிய கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். அந்த கிரகம் வலுவாக இருக்கா, அதுக்கடுத்து சொகுசை அனுபவிக்கக்கூடிய கிரகங்கள், காரில் போகிறானா, பைக்கில் போகிறானா, இதெல்லாம் போகிறானா, நல்லா இருக்கிறானா, கெட்டு போயிட்டானா, வசதியாக இருக்கிறானா, வேலை தருவானா, வேலை செய்வானா, எதையும் சமாளிக்க பிறந்தவனா, அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்துடும். இது வந்துடும், குரு சுக்கர அமைப்புகள் வந்துடும். அப்போ அந்த குருவும் சுக்கரனும் கிடக்கூடாது. இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், இவருடைய ஜாதக அமைப்பின்படி சூரியனும் சந்திரனும், அந்த சந்திரன் சூரியனே வந்து அமாவாசை சந்திரனோடு இணைந்து கட்டிருக்கிறார். அதே தன்னுடைய பாவகத்திற்கு 12 மறைஞ்சிருக்கிறார். அம்சத்தில் சனியின் வீட்டில் இருக்கிறார். அதே போல் சந்திரன், சூரியன் சந்திரன் இருவருக்குமே வந்து சனியின் அமைப்புகள் தான் கெடுபலனைக்கு தரக்கூடிய ஒரு அமைப்புகள். அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் இருவருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அம்சத்தில் போய் சனியின் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ ரெண்டு பேருமே வலுவிழந்துட்டாங்க. ரெண்டு பேருமே தங்களுக்குள் கேந்திரங்கள் எனப்படுகின்ற ஒரு அமாவாசை நிலைமையில் இருந்தாலும், அங்கே அம்மா சந்திரன் ஒரு அமாவாசை யோகத்தில் இருந்தாலும், அங்கே சந்திரன் முழுக்க பூரண அமாவாசையாக இருந்து அது கெட்டு போயிருக்கிறாரு. ரெண்டாவது குருவும் சுக்கரனும் 3-6 வந்து முழுமையாக மறைந்திருக்கிறார்கள். ஆக இந்த அமைப்பு இதையும் தாண்டி வந்துட்டோம்னா, என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருமணம் ஆகாத நிலைமைக்கான 7ஆம் பாவகம், அடுத்து வந்து 7ஆம் பாவகத்தையும் பார்த்தோன்னா இல்லையா, ராசிக்கு 7ஆம் பாவகம், லக்னத்திற்கு 7ஆம் பாவகம், ராசிக்கு லக்னத்திற்கு 2ஆம் பாவகம், ராசிக்கு 2ஆம் பாவகம். இப்போ இவ்வளவும் வந்துட்டேன். 2, 7, 8 இந்த பாவகங்களும் திருமணத்திற்கு இது இல்லையா, ஒரு இது வரைக்கும் 50 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் அதற்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் அதில் இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 7ஆம் பாவகம் அதாவது லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தை நீச்ச சனி பார்க்கிறார். அவரே ராசியின் 7ஆம் பாவகத்தையும் பார்க்கிறார். லக்னம் ராசி இரண்டின் 7ஆம் வீடுகளை நீச்சமான சனி பார்க்கிறார். தெரிகிற ஸ்கிரீனை பாருங்கள். அதே போல் லக்னம் ராசி 2 இருக்கும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு தொடர்பு இருக்கிறது, இருந்தாலும் வந்து அது போராது. அதனை அடுத்து ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பார்வை இருக்கிறது. இந்த 2, 7 கெட்டு போச்சு பாருங்க. ராசிக்கு லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தை நீச்சம் பெற்ற சனி பார்க்கிறார். பாபத்துவ சனி, நீச்சம் பெற்றவர் பாபத்துவ சனி. அதே போல ராசிக்கு 2, 8ஆம் வீடுகளோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். ராசிக்கு 2ல கேது ராகு இருக்கிறது. லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் பார்வை இருக்கிறது. அவரும் பாபத்துவம் தான். எந்த கிரகமுமே இங்கே பாருங்களேன், இங்கே எந்த ஒரு கிரகமுமே சுபத்துவமாக இல்லை. அது ஒரு மிக மிக முக்கியம். சுபத்துவம் என்பதை அடிக்கடி நான் சொல்கிறேன். ஒரு ஒரு கிரகம், ஒரு ஜாதகம்
ஒரு அமைப்பில் சுபத்துவமாக இருந்தால் அந்த ஜாதகர் பார்க்கவே ஜோசியம் பார்க்கவே வரமாட்டார், எல்லா விதமான குறைகள் எல்லாம் பார்ப்பார். அப்போ இங்கே பாருங்க, எல்லாத்துக்குமே சனி பாபத்துவமாக இருக்கிறார், சுக்கிரன் மறைந்து பாபத்துவமாக இருக்கிறார். சுக்கிரன் வந்து வேற எந்த விதமான, அதாவது சனி செவ்வாயுடைய பார்வையும் பெற்று மறைந்து பாபத்துவமாக இருக்கிறார். சூரியன் சந்திரன், சூரியனும் சந்திரனும் அமாவாசை நிலையில் பாபத்துவமாக இருக்கிறார்கள், சந்திரனின் தொடர்பால் சூரியனும் அங்கே கெட்டு இருக்கிறார். அடுத்து புதன் கேது, புதன் தனித்து இருந்தாலும் அவர் அங்கே ஆறாம் இடத்து ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகி ராகு கேதுக்களுடன் சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார். அதனை அடுத்து குரு பகை வீட்டில் அம்சத்தில் வந்து அவர் மேஷத்தில் இருக்கிறார், ஆனாலும் பகை வீட்டில் இருக்கின்ற ஒரு நிலைமையில் அவரும் அங்கே ஆறில் மறைந்து பாபத்துவமாக இருக்கிறார். செவ்வாய் எட்டில் நிஜமாகவே பாபத்துவம், ஏன் அவர் லக்னாதிபதி தானே, லக்னத்தில் இருக்க வேண்டியதுன்னா ஏன் எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆக இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமுமே முழுமையான சுபத்துவ அமைப்பில் இல்லை, பாபத்துவ அமைப்பில் இருக்கு. அடுத்து மிக மிக முக்கியம் தசாபக்தி அமைப்புகள்னு அடிக்கடி சொல்லுவேன். பாருங்க, புதன் திசையில் பிறந்திருக்கிறார், 11 வயசு வரைக்கும் புதன் திசையில் பிறந்திருக்கிறார். புதன் திசை இந்த ஜாதகத்திற்கு வரவே கூடாத திசை அப்படிங்கிறதே அடிக்கடி சொல்லிடுறேன். 11 வயதுக்கு பிறகு 12 வயது வரைக்கும் புதன் திசை, 19 வயது வரைக்கும் கேது, 39 வயசு வரைக்கும் சுக்கிரன். இந்த மேஷ லக்னத்திற்கு புதன் கேது சுக்கிரன் சனி இது போன்ற திசைகள் வந்தாலே நல்ல பலன்கள் நடக்காதுன்னு சொல்லிடுவேன், அவைகள் அவயோக திசைகள் அப்படின்றதையும் சொல்லிடுவேன். அதற்கடுத்து வந்த சூரிய சந்திர திசைகள் பாபத்துவமாக இருக்கின்றன, செவ்வாய் பாபத்துவமாக இருக்கிறது. தற்போது நடந்து கொண்டிருக்கிறதே வந்து சந்திர திசையில் சனி புக்தியோ புதன் புக்தியோ நடந்துகிட்டு இருக்கு. ஆக எந்த நிலையிலும் தாம்பத்திய சுகம் என்பதையோ, தாம்பத்திய சுகம் மிக முக்கியம், திருமணமாகலைன்னா கூட வேறு ஏதேனும் தொடர்புகளின் மூலமாகவோ அல்லது விலை மாதர்களின் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையிலோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து கண்டிப்பாக தாம்பத்திய சுகம் கிடைக்கும். திரும்ப ஜோதிடத்தை வந்து பிரித்து சொல்லிடுறேன், நுணுக்கமாகவே சொல்கிறேன், கல்யாணம் ஆகலைன்னா ஒருத்தர் பிரம்மச்சாரி கிடையாது, திருமணம் ஆகவில்லை என்றால் ஒரு பெண் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்காமல் இருக்கிறாள் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போது நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஜாதகம் தாம்பத்திய சுகத்தையே அனுபவிக்காமல் பெண்ணென்றே என்னவென்றே தெரியாமல் முழுக்க முழுக்க திருமணமும் ஆகாமல் பெண் சுகமும் என்னவென்று ஆகாமல் தெரியாமல் 50 வயதை கடந்து விட்ட ஜாதகம். இது வந்து ஒரு நுணுக்கமான ஜாதகம்ன்றதுனால உதாரண ஜாதகத்திற்கு முதல் முதல்ல விளக்கம் கொடுக்கும்போது ஒரு நல்ல விளக்கத்தை, நீங்கள் புரிகிற மாதிரியான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸ்க்ரீனில் தெரியும், நேரங்கள் இதோட தெரியும், இதை என்னுடைய பாணியில் நான் சுகத்துவ பாபத்துவ அமைப்பில் விளக்கிட்டேன். நீங்கள் இதை மேலும் மெருகேற்றி இதை கொஞ்சம் விளக்கி எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நிச்சயமாக ஒரு பெண்ணின் ஜாதகத்தை, இதை போலவே ஒரு 50 வயது கடந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்தை பற்றி விளக்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.